லேப்டாப்பும் சரி சிஸ்டமும் சரி ஒரு 5000 ரேஞ்சிலேருந்து சிஸ்டம் எல்லாமே இருக்குது சரிங்களா. பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் ஒன்று போகணும்னா நம்ம லேப்டாப் வீக்லி வீக்லி வந்துகிட்டே இருக்கும், அது ஒன் ஆர் டூ டேஸ்க்கு வந்துகிட்டே இருக்கும். டெலிவரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அனுப்புறது பார்த்திங்கன்னா நல்ல பேக்கிங் இதெல்லாம் வந்து நல்ல சேஃபாக தான் பேக் பண்ணி கொடுப்போம். வாரண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மந்த் வரைக்கும் டெஸ்டிங் வாரண்டி கொடுப்போம் சரிங்களா. ஓகே, 1 மந்த் வரைக்கும் டெஸ்டிங் வாரண்டி கொடுப்போம். டெஸ்டிங் இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து 3 மந்த் வரைக்கும் நம்ம வாரண்டி பண்ணி தருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் சபரி. நீங்கள் நம்ம இங்கே இருக்கோம், நாங்கள் ஒரு சூப்பரான ஷாப்லாம் வந்திருக்கோம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட அந்த கண்டனே வந்து கண்டிப்பாக சொல்லலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஈரோடு பக்கத்தில் இருக்கேன், ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் வந்து இதுக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ நான் கொடுக்கணும், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப் வந்து வந்திருக்கேன். யூசர் லேப்டாப்னு எடுத்துக்கிட்டால் ஆல் இன் ஆல் எல்லா பிராண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்லேருந்து இருக்குங்க. அண்டு ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யூசர் மொபைல் மாதிரி தான் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் சார் வந்துட்டு. ஸோ இவர் வந்து ரொம்ப நாளாக அப்ரோச் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஈஸியாக வந்து ரீச் ஆகலாம். எஸ்பி இன்ஃபோடெக் அப்படின்னு வந்து இருக்குது. நான் வந்து ஷாப் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாம் வித் ப்ரைஸோடய நம்ம வந்து எல்லாமே காட்டியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தோம்னா எஸ்பி இன்ஃபோடெக்கோடைய ஓனர் வந்து இருக்காரு, அவர்கிட்ட ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்போம். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள், நேம் சொல்லுங்கள். என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தரராஜன். சவுந்தரராஜன் சார், சொல்லுங்கள். இப்போ யூசர் லேப்டாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக நிறைய இடத்துல கிடைக்கிறது கிடையாது. சரி, இப்போ செலக்டிவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ இயர்ஸாக வந்து பண்ணிட்டுருக்கீங்க, என்னென்ன மாதிரிலாம் பண்ணிட்டு வரீங்க, கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன் இந்த ஃபீல்டில். 5 இயர்ஸாக இருக்கேன். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் முடித்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கு. ஓகே, எம்சிஏ முடிச்சிருக்கோம். ஓகே சார். நம்ம ஹார்ட்வேர் வந்து ஹார்ட்வேர் அது சாஃப்ட்வேர் ரிலேட்டடு, நம்ம இதை ஹார்ட்வேரில் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபைஸாக இது பார்த்திங்கன்னா லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பேசிக்ஸாக யூஸ்டு லேப்டாப் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ நியூ வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணித்தரோம். ஓகே சார். சரிங்களா. பல்க் சிஸ்டம் பார்த்திங்கன்னா லேப்டாப் இருக்குது, சிஸ்டமும் இருக்குது. சிஸ்டம் வந்து யூஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 5000 ரேஞ்சிலேருந்தே இருக்குது. ஓகே ஓகே, 5000லேருந்து இருக்குது. லேப்டாப்பும் சரி சிஸ்டமும் சரி ஒரு 5000 ரேஞ்சிலேருந்து சிஸ்டம் எல்லாமே இருக்குது சரிங்களா. பல்க்கு பிராண்டடும் இருக்குது, அசம்பிள்டும் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கஸ்டமருக்கு எந்த ரேட்டுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி தரலாம் சரிங்களா. ஓகே ஓகே, இப்போ 5000 சொல்கிறீங்க, அதோட குவாலிட்டி அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி ஃபைனல் இயர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு ஆகட்டும் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு 5000 போட்டு வாங்குறாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓகேவா? 5000 போட்டு வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கான்ஃபிகரேஷனில் வரும். மினிமம் கான்ஃபிகரேஷன் வரும். எப்படின்னா ஒரு நம்ம டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த 5000 லேப்டாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் டைம் ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் டைமு டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வந்து இந்த 5000 இதாக இருக்கும். ஓகே சார். அவங்களோட ஒர்க்கு வந்து எந்த இது மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேப்டாப்பு இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து i3 i5 i7 அந்த i7 வரைக்கும் லேட்டஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கலாம். கான்ஃபிகரேஷன் எல்லாமே பண்ணி தரலாம். அதெல்லாம் ஒன்று கேட்குறவங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துக்கலாம். அவங்க யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே சார். சார், நம்ம மெயினாக உங்களை தேடி வந்தது எதுக்குன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லேப்டாப்ஸ் வச்சிருப்பாங்க, சேல் பண்ணி முடிச்சோன்னே அவ்வளோதான் உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நான் நிறையா ஹோல்சேலும் வந்து பண்ணித்தரேன் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் நம்ம மெயினாக வந்தது. சொல்லுங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி பல்க் ஆர்டரும் கொண்டு வந்து கொடுக்கலாமா? ஆ, கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் ஒன்று போகணும்னா நம்ம லேப்டாப் வீக்லி வீக்லி வந்துகிட்டே இருக்கும், அது 1 ஆர் 2 டேஸ்க்கு வந்துகிட்டே இருக்கும். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டாக் இருக்குது, சிஸ்டம் வந்து சிஸ்டமும் பண்ணி கொடுத்தோம். பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் ஒன்று மினிமம் 50-20 அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து சென்னை அந்த மாதிரி இதில் தான் பர்ச்சேஸ் பண்ணுது, ஐடி கம்பெனிலேருந்து. அதெல்லாம் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை. லேப்டாப்பும் அதே மாதிரி ரெக்யூர்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகே சார். சார், நம்மளுக்கு பிரான்ச் எடுத்துகிட்டு எங்கேங்க? ஒரு பிரான்ச் இப்போ கோயம்புத்தூர் மட்டும் தான் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது இருக்கா? கோயம்புத்தூரில் மெயினாக இது கோயம்புத்தூர் தாங்க, மற்றபடி திருப்பூரில் இருக்குது. ஓகே சரிங்களா. அப்புறம் நம்மளது கோத்தகிரி நீலகிரிஸில் இருக்குது. ஓகே சார். நீலகிரிஸில் பண்ணி அந்த நீலகிரிஸ் ஃபுல்லாக கவரம் கோத்தகிரியில் இருக்குது. ஓகே சார். சார், உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் வாங்குறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணி வாங்கலாம்? எப்படி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பிக்சர்ஸ் நிறையா அனுப்புவீங்களா இல்லை டைரெக்டாக வந்து வாங்குறது பெஸ்ட்டாக? ஃபஸ்ட்டு நம்ம கால்ஸ் மூலயமா பேசுவோம். பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து
பிக்சர்ஸ் அனுப்புவோம். ஓகே, பிக்சர்ஸ் இப்போ கேட்குறதுனா ஒரு டேமோ கொடுக்கணும்னா டேமோ கொண்டு போய் காட்டுவோம். அந்த மாதிரி எதை பிடிச்சிருந்தா எடு, அதை நம்ம பிடி எடுக்கணும்னு இல்லை, டேமோ கொண்டு போகிற இடத்துல எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. கொண்டு போய் பிடிச்சிருந்தா எடுப்போம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டா வேறு ஏதாவது லேப்டாப் வேணுமோ அந்த மாதிரி அதுக்கு முன்னே ஆல்ட்ரேஷன் கூட பண்ணி கொடுப்போம். ஓகே சார, இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் மட்டும் தானே சர்வீஸும் பண்ணி தந்துட்டுருக்கீங்களா? சேல்ஸ் மட்டும் இல்லை, சர்வீஸ் வந்து நம்ம சர்வீஸ் இது நம்ம ஏரியா இது தான். ஓகே சரிங்களா, சர்வீஸும் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, லேப்டாப்ஸும் சிப் லெவல் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே சார், அது வந்து மேக்ஸிமம் நம்ம இங்கேயே பண்ணி கொடுக்கோம், வெளியில் எங்கேயே கொடுத்து பண்ணுறதில்ல. நம்மளோட லேப்டாப் சர்வீஸோட இது வந்து நம்ம வாரண்டியோட இது மாதிரி கொடுக்குற மாதிரி தான், டெஸ்டிங் வாரண்டிலாம் கொடுப்போம். அதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே பார்த்து கொடுத்துருவோம். ஓகே சார, சார் இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து பார்க்கலாம், வேறு டிஸ்ட்ரிக்ட் எங்கே தானே வீடியோ வந்து பார்க்கலாம், அவங்க மோஸ்ட்லி இங்கே நேரடியாக வர முடியல, இல்லை கொண்டு வந்து உங்களால் காட்டுறதுக்கு வந்து டிஸ்டன்ஸாக இருந்ததுனாலுமே நீங்கள் எப்படி இங்கேருந்து டெலிவரி பண்ணுறீங்கன்னா எப்படி சேஃபாக போய் சேருமா இல்லை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, டெலிவரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அனுப்புறது வந்தீங்கன்னா நல்ல பேக்கிங் இதெல்லாம் வந்து நல்ல சேஃபாக தான் பேக் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் நம்ம டெலிவரி வந்து இருக்குது, டெலிவரி இருக்குது. ஸ்டேட் வாய்ட்டு இது போகும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் கொரியர் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். ஓகே, டெலிவரி சார்ஜஸ் வந்து பே பண்ணுவீங்களா இல்லை எப்படி? இல்லை, டெலிவரி சார்ஜஸ் மேக்ஸிமம் கிடையாது, ஃப்ரீ தான். ஃப்ரீ தான் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்போம். ஓகே சார, ரொம்ப லாங்குன்றப்ப வந்து கொரியர் ஏதாவது பண்ணால் கொரியர் சார்ஜஸ் மினிமம் சார்ஜ் ஒரு 100-150 அந்த ரேஞ்சிலேருந்து வரும். சார் ஓகே சார், நம்ம வந்து இப்போ வியூவர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு லேப்டாப்ஸாக இண்டிவிஜுவலாக நம்ம வந்து காட்டலாங்க சார். சரி, பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ வித் ரேட்டோடய காட்டில் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை இல்லை? காட்டலாம் ஒன்றும் சார். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக நம்ம வந்து காட்டலான் இருக்கோம், வித் ரேட்டோடய நம்ம வந்து காட்டுறோம். உங்களுக்கு இது எது பிடிக்குதோ நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து சார்ட் கொடுக்கலாம். ஸோ ஓகே சார், காட்டலாம் சார். இது பார்த்திங்கன்னா மினி லேப்டாப்பு, மினி லேப்டாப் ஏசஸ் பிராண்டில் வர்றது. நம்ம ட்ராவலிங் யூசேஜுக்கெலாம் வந்து கொஞ்சம் சுலபமாக கூட இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டேப் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது, 5000 இருக்குது. இது பார்த்திங்கன்னா நெட் யூசேஜுக்கு மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓ, நெட் யூசேஜுக்கு பண்ணிக்கலாம், நெட் யூசேஜ் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்குக்கு இந்த மினி லேப்டாப்பை உங்களுக்கு யூசேஜ் ரெடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி லேப்டாப்புக்கெலாம் யூசேஜுக்கெலாம் இது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே சார், 5000 சொல்கிறீங்க, இது இது வந்து 5000 வரும். ஓகே சார், இதோடைய கான்ஃபிகரேஷன் எடுத்துகிட்டா என்னென்ன? இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஏட்டம் ப்ராசர் வரும். ஓகேங்க சரிங்களா, ஒரு 1 GB ரேமு, 2 GB ரேமு அந்த மாதிரி இது ஸ்பீடில் வரும். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 160 GB, அந்த இது மினிமம் 160 GBலேருந்து இருக்குது. ஓகே, 80 வரும், 160 வரும். இதில் ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ரேம் பண்ண முடியாது, ஹார்ட் டிஸ்க் மட்டும் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. சூப்பர், சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா லெனோவோ லேப்டாப்பு. ஓகே சார், இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB ரேம் வரும். ஓகே ஓகே, ஒரு 250 GB ஹார்ட் டிஸ்க்கு ஒய்ஃபையோடு வந்துடுங்க. ஓகே ஓகே சார, இப்போ இது ப்ரைஸ் என்ன வருதுங்க? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6500 அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது. இது 6500 வரும் இந்த லேப்டாப்பு, 6500 வரும். ஓகே ஓகே சார, இப்போ எப்படி ஹேங் ஆகுறது அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, அந்த ப்ராப்ளம் வராது. ஓஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பயிலட்டத்தை தான் போட்டு கொடுத்துருப்போம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது, எந்த ப்ராப்ளம் வராது. கஸ்டமர் யூஸ் பண்ணிருக்கும் போது அவங்களோட டேட்டாஸ் எதாவது இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் போட்டு நீட்டாக இது வச்சு சேல்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. கீபோர்டெல்லாம் புதுசு போட்டிருக்கீங்க போல? கீபோர்டெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிற இது பார்த்தீங்கன்னா லைட் யூசேஜான லேப்டாப் மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஓகே சார், கீபோர்டு அப்படி சப்போஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம நியூ இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். இது கீபோர்டு மாற்றலை. ஓகே சார், அப்படியே தான் வந்த கண்டிஷனோடு அது அப்படியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா i3 லேப்டாப்பு. ஓகே சரிங்களா, i3 வந்து இது வந்து ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 11.5 வரும், 12 inches வரும். ஓகே சரிங்களா, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இந்த ரேஞ்ச் வரும், 10,000 வரும். ஓகே ஓகே சரிங்களா, இது வந்து ஸ்க்ரீன் இதை விட வந்து பெரிய சைஸ்லேயே இருக்குது, அது மூலமாக இது டச்சு டிஸ்பிளே வந்து டச்சு டிஸ்பிளே. ஓகே ஓகே சார், சரிங்களா. இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் வரும், 4 GB ரேம், 500 GB ஹார்ட் டிஸ்க் வந்துடும், கேமரா ஒய்ஃபை வந்துடும், டிவிடி இதில் வராது, டிவிடி ஆப்ஷன் வராது. ஏன்னா மினி டைப்பில் இருக்குன்னா டிவிடி வராது. ஓகே ஓகே, நம்மளுக்கு டிவிடி இல்லாமல் அதுக்கு பதிலாக யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா யூஎஸ்பி கொடுத்துரும், HDMI வந்துடும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே இதோடது. ஓ, டச் டிஸ்பிளே. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பிராண்டட் லேப்டாப் இது. ஓகே ஓகே, ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா டூயல் கோர் லேப்டாப் வரும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் வரும், 2 GB ஹார்ட் டிஸ்க் வந்துடும், ஒய்ஃபை டிவைஸு, டிவிடி, கேமரா வந்துடும், ஆல் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது, ஆல் ஆப்ஷன் இதில் எல்லாமே டிவிடி ஆப்ஷனோட வந்துடும் இந்த லேப்டாப். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 வரும், 8000 வரும். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் யூசேஜ் லேப்டாப் தான் பார்த்தீங்கன்னா, இதோட அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே பார்த்தா தெரியும், ஃபினிஷிங்லாம் சூப்பராக, ஃபினிஷிங்லாம் வந்து
அப்படி பிராண்டடாக கம்பெனி சைடில் யூஸ் பண்ண லேப்டாப்பு. ஓகே ஓகே, சரிங்களா. இது ஃபுல் ஆப்ஷன் இருக்கனால இதில் வந்து ஆன்லைன் இதுக்கு கிளாஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸபுளாக இருக்கும். ஓகே சார். பேட்டரி பேக்கப் எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் இருக்கு? இது பேட்டரி பேக்கப்னா இதுக்கு புது பேட்டரி தான் போட்டிருக்கு. ஓகே சரிங்களா. மினிமம் வந்து ஒரு 2 hours டூ ஹவர்ஸ்னுக்கு புது பேட்டரி தான், வாரண்டி 1 year வந்துடும். வாரண்டி 1 year ஒன் இயரோட வந்துடும். ஓகே ஓகே சார். சார் இப்போ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 4GB வந்து சொல்லியிருக்கீங்க ரேமு. இப்போ இதை வந்து அப்டேட் பண்ணியானா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ்க்காக வந்து ரேம் வந்து கேட்பாங்க. பண்ணிக்கலாம், அப்டேட்டபிள்லாம் இதில் பண்ணிக்கலாம். தாராளமாக வந்து 4GBன்றது 8GB பண்ணிக்கலாம். அது மாதிரி 16GB வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். 8+8 போட்டுக்கலாம். இதெல்லாம் 4+4 போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அப்டேட் ஆப்ஷன் தான் லேப்டாப்பு. அப்டேட் நீங்கள் வந்து பண்ணி தந்துடுவீங்க, பண்ணி கொடுத்துருவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இது அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம் இதெல்லாம் இது இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபீஸ் அதிகமாகும். 1000 ரூபீஸ் அதிகமாக வரும். 1000 ரூபீஸ் அதிகமாக பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 4GB அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அடிஷனல் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம். அது ஒன்று நியூ ரேம் தான் போட்டு பண்ணி கொடுப்போம். 1 year வாரண்டியோடு வந்து பண்ணி கொடுத்துருவோம். லேப்டாப் 1 year வாரண்டியோட பண்ணிக்கலாம். யூஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாப்புடைய ஸ்பெஷலே வந்து இதுதான் என்னன்னா ஒரு 8GB மாற்றுறதுக்கு வெறும் 1000 ரூபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவுமே ஒரு ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. வெளியிலலாம் கண்டிப்பாக அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவும் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. சார் இப்போ ரேம்னு எடுத்துக்கிட்டால் தனியாகவும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களா சார்? ஆ, பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரேம் வேணும்னா உங்களுக்கு நம்மகிட்ட இங்கேயே அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ரேம் கூட வாங்கி கூட உங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் போட்டு எங்கேயாவது பக்கத்தில் லோக்கல் கடையில் ஏதாவது போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். ரேமு வந்து அதே ப்ரைஸ் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் தேவைப்படுற வந்து டைமில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. காஸ்ட்லாம் ஒரே காஸ்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள்டருந்து மாற்றினாலும் ஒரு நம்ம காஸ்ட் வைஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். ஓகே, அவங்களும் வாங்கி பண்ணிக்கணும், அவங்களும் வாங்கிக்கலாமும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் எல்லாம் ஒன்றும் எந்த சரி இதெல்லாம் கிடையாது. வியூஸ் இன்னொன்று என்னென்னா இந்த ஷாப் வந்து நான் மெயினாக தேடி வந்ததுக்கு என்னன்னா ஹையர் எண்ட்லேருந்து லோயர் எண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்களேன் i7 மாடல் தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, தேர்ட் ஜென்ரேஷன். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. அண்டு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப சீப் ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிட்டு வந்துருக்காரு. சரி கேட்போம் சார்ட்டு, சார் சொல்லுங்கள் சார். i7 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் வந்து இருக்குது, அந்தளவுக்கு சொல்லுங்கள் இதோடைய கான்ஃபிகரேஷன். இது i7 பார்த்தீங்கன்னா டெல்லு லேப்டாப்பு, சரிங்களா. டெல்லில் பார்த்தீங்கன்னா i7 தேர்ட் ஜென்ரேஷன். ஓகே சார். தேர்ட் ஜென்ரேஷன் இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i7 தேர்ட் ஜென்ரேஷன் 8GB ரேமு, 1TB ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே ஓகே சார். சரிங்களா. 1TB ஹார்ட் டிஸ்க்கு, கேமரா, ஒய்ஃபை, டிவிடி, ஃபுல் ஆப்ஷன் தான் லேப்டாப்பு. அதன் மூலம் இது டச் டிஸ்பிளே. ஓகே சார். டச் டிஸ்பிளே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக பார்த்தீங்கன்னா 2GB கிராஃபிக்ஸ் கார்டோடு வரும். இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ரொம்ப லோயஸ்ட் பட்ஜெட்டில் கிடைக்கும். அதே மாதிரி 1 day வந்தாலும் சீக்கிரம் மூவ் ஆயிரும். ஏன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. லேப்டாப் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எண்ட் வந்து நம்மள்ட்ட உடனே ஒரு நாளில் வந்தாலும் ஒரு நாளில் சேலாயிரும். ஏன்னா பட்ஜெட் அந்த மாதிரி லோயஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணித்தரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 மட்டும்தான் சார். வெறும் 25,000 தான் சொல்கிறீங்க. ஏன்னா இதோடைய ஷோரூம் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 வரும். எப்படி இது உங்களுக்கு 25,000 எப்படி இது வந்து தரும்? இதெல்லாம் 25,000 தர மாதிரிச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கஸ்டமர் வந்து அப்டேட் பண்ணுற போது நம்மளுக்கு வர்றது லேப்டாப் தான், சரிங்களா. அதெல்லாம் வந்து யூஸ்டெல்லாம் வந்து நம்ம பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வாங்கும் போது கம்மியான ஒரு பைபேக் எடுக்கிறதுனால ஷோரூம் இது வாங்குறதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. புதுசு போகும்போது ஒரு ரேட்டு வருதுன்னா செகண்ட்ஸ் பண்ணும் போது நம்ம வந்து அதுக்கு பாதி ரேட்லாம் கொடுக்க மாட்டோம். மினிமம் நம்மளுக்கு என்ன கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்தமான ரேட்டுக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கேட்டுக்கிட்டீங்களா? இது வந்து ஒன்லி 25,000 தான் சொல்கிறாரு. ஸோ குயிக்காக ஆர்டர் கொடுங்க. ஏன்னா இப்போ வீடியோ பார்த்தனிங்க கூட அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடியே கூட சேலானல ஆயிரங்க சார். ஆயிரும். ஏன்னா இது வந்தெல்லாம் ஒரு நாள் தான் மேக்ஸிமம், ஒரு நாள் தான் மேக்ஸிமம். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி மாடல்ஸ் வேணும்னாலும் அவர்கிட்ட வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருங்க. காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும், அவருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஓகே சார். நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது லெனோவோ லேப்டாப்பு. ஓகே சார். லெனோவோ பிராண்டட் லேப்டாப்பு. இது பார்த்தீங்கன்னா கோர் i5 செகண்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன். ஓகே ஓகே. 4GB ரேமு, 500GB ஹார்ட் டிஸ்க்கு, டிவிடி, கேமரா, ஒய்ஃபை வந்துருங்க இதில். ஓ ஓகே ஓகே. சரிங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வருங்க. 12,000 வருங்க. ஓகே ஓகே. இது யூசேஜ் பார்த்தீங்கன்னா லைட் யூசேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 4GB. ஓகே. சிங்கிளாக இதில் அடிஷனல் அப்டேட் வந்து 16GB வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க்கு 1TB வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ஓகே ஓகே சார். சார் இப்போ இதோடைய ப்ராசஸர் வந்து ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு பேட்டரி பேக்கப் எல்லாமே நல்லாயிருக்கும். பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மினிமம் வந்து 2 hours நிற்கும். 2 hours நியூ பேட்டரி தான் போட்டிருக்கு. 2 hours தான், மினிமம் 2 hours வருங்க. பேட்டரிக்கு 1 year வாரண்டி வந்துடும். ஓகே ஓகே. ஏன்னா வேறு ப்ராப்ளம்லாம் கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் பேட்டரி பேக்கப் நல்லா இருந்தால் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பேட்டரி பேக்கப் அதுதான், பேட்டரி பேக்கப் மேக்ஸிமம் இதோட நம்ம இது பண்ணும்போது நியூ பேட்டரி தான் போட்டு கொடுப்போம். அதோட பேட்டரி இதெல்லாம் இது பண்ணதில் நம்ம ஒரிஜினல் பேட்டரியே போட்டு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அதனால் 2 hours வரைக்கும் நம்மளுக்கு கம்ம சால்ட்டாக
பேட்டரி பேக்கப் நிற்கும். ஓகே, இது வந்து 12,000 ரூபா சொல்கிறீங்க. 12,000 வரும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா சொல்கிறாரு. இது வந்து வெளியூருக்கு சென்ட் பண்ணுறப்ப மட்டும் கொரியர் சார்ஜ் வரும். இப்போ பார்த்தா லோக்கல்குள்ளே நம்ம ஏரியா கோயம்புத்தூர் ஏரியாக்குள்ளே லோக்கல்குள்ளே பண்ணுற மாதிரிச்சுன்னா ஃப்ரீயாக காஸ்ட்டில் பண்ணித்தரும். ஓகே, இதே வெளியூர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொரியர் காஸ்ட் மட்டும் 200 மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணித்தருவோம். அதான் லாங் இதுன்னு லாங்கு மதுரை திருப்பூர் அந்த ஏரியா இருந்துச்சுன்னா ஒரு 200 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அது கொரியரோட காஸ்ட்டு தான், அது மட்டும் 12,000 வருதுன்னா அது ஒரு 200 சேர்த்து வரும் ப்ரைஸு. ஓகே சார். ஒரு யூசர் லேப்டாப்னு எடுத்துகிட்டா மினிமம் வாரண்டியெல்லாம் யாரும் தரமாட்டாங்க நீங்கள்? நம்ம வாரண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மந்த் வரைக்கும் டெஸ்டிங் வாரண்டி கொடுப்போம். சரிங்களா? ஓகே ஓகே. 1 மந்த் வரைக்கும் டெஸ்டிங் வாரண்டி கொடுப்போம். டெஸ்டிங் இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து 3 மந்த் வரைக்கும் நம்ம வாரண்டி பண்ணித்திருவோம். அதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லாமல் பவர் ஷார்ட்டேஜ் எதாவது இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வாரண்டி இது வந்து கிளைம் பண்ணி கொடுத்துக்கலாம். 1 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெஸ்டிங் வாரண்டி கொடுப்போம். எதுக்குன்னா அந்த 1 மந்த் டெஸ்டிங் வாரண்டி எது கொடுக்குனா உங்களுக்கு யூசபிள் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, மற்றபடி யூசேஜ் எல்லாம் உங்களுக்கு இது செட் ஆகுதா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பேட்டரி பேக்கப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த மாதிரிலாம் தெரியாது. அதனால தான் நாங்கள் 1 மந்த் வரைக்கும் பண்ணித்தரோம். 1 மந்த் கொடுத்துட்டிங்கன்னா 1 மந்த்தில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசபிள் பண்ணுறதுக்கு ஃப்ரீ இதாக இருக்கும். ஓகே ஓகே. ஆ வியூஸ், இந்த சாப்பாடு ஸ்பெஷல்னு சொல்லிட்டா சொல்லிகிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா சொன்னார் பார்த்தீங்களா, 1 மந்த் வரைக்கும் வந்து இவர் வந்து வாரண்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ஷாப்லேயும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட பாருங்கள், எங்கே வேணாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கண்டிப்பாக தரமாட்டாங்க. இந்த எஸ்பி இன்ஃபோடெக்கில் மட்டும்தான் கோயம்புத்தூர்ல வந்து கிடச்சிட்டு இருக்குங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்காங்க. ஸோ ஓகே சார், ஆல்மோஸ்ட் இன்னும் நிறைய லேப்டாப்ஸ் வந்து வச்சிருக்கீங்க, ஒவ்வொன்றா காட்டிட்டு இருந்தால் டியூரேஷன் வந்து அதிகமாக போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவோம். இப்போ நம்ம ஷாப்க்கு வந்து டைரெக்டாக வரதுனா கொஞ்சம் லொக்கேஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். நம்மளுக்கு ஷாப் பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் 5th Street இருக்குது. 5th Street பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ்கட் ரோட்டில் 5th Street இருக்குது. ஓகே சார். நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குதுங்க. கல்யாணுக்கு நேர் ஆப்போசிட் தான் 5th Street வரும். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது. கொரியர் இருக்குது. நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கணபதி சில்க் இருக்கும். கிராஸ்கட் ரோட்டில் கணபதி சில்க் இருக்குது. அதில் ஒட்டின மாதிரி கட்டு தான் வருது. அதுதான் 5th Street. அதில் வந்தீங்கன்னா நியர்பை தான், நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஓகே. பஸ் ஸ்டாண்டில் தான் நியர்பை தான் நம்ம ஷாப்பு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகே சார். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் வந்து ஷாப் லொக்கேஷன் வந்து போடுறேன். அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் வாக்கபிள் தான் நாங்கள் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் ஆகலாம் டெஸ்டினேஷன். ஸோ ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவங்க வந்து பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் உங்கள்கிட்ட லேப்டாப்ஸ் வரப்ப நான் வீடியோ போடுறப்போ உங்கள்கிட்ட நிறைய லேப்டாப்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல நீங்கள் ஏதாவது சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க? அப்டேட் இன்ஸ்டாகிராமில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி அதே மாதிரி டெலிகிராமில் இருக்குது. ஓகே. டெலிகிராமில் டெய்லி அப்டேட் வரும். ஓகே. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஃபேஸ்புக்கில் அப்டேட்டு, டெய்லி அப்டேட்டு, டெய்லி ஸ்டாக்ஸு எல்லாமே மெட்டீரியல் டெய்லி அப்டேட் என்னென்ன வருதோ, நியூ ஸ்டாக் என்னென்ன வருதோ அதெல்லாம் அப்டேட் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். சரிங்களா? ஓகே ஓகே. வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அவர் வந்து இன்ஸ்டா ஐடியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன், அண்ட் ஃபேஸ்புக்கு அண்ட் எல்லாமே நான் வந்து போடுறேன். அதை வந்து இவரை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறதை நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோவில் பார்த்த லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிமம் ஸ்டாக் லிஸ்ட் தான் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. ப்ரைஸ் வைஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிறது லேப்டாப்ஸ் இல்லாமல் நிறைய லேப்டாப்ஸ்லாம் வரும். நீங்கள் அதில் வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு கால் யாராவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் இது ப்ரைஸ்லாம் லேப்டாப் இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? இந்த வியூஸில் ஏதாவது கான்டாக்ட் உங்களுக்கு சிஸ்டம் லேப்டாப் சர்வீஸ் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ப்ரைஸ் வைஸ்லேருந்து ஆஃபர்லேருந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன். ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஒரு 9:30 நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஈவினிங் வந்து 7:00 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? வீக்லி பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் ஹாலிடே, மற்றபடி பார்த்தீங்கன்னா 6 days வந்து ஒர்க்கிங் டே தான். நீங்கள் 9:30 7:00 வரைக்கும் எந்த டைமில் வேணால் நம்மளுக்கு கால் பண்ணலாம். சண்டே மட்டும் உங்களுக்கு அவுட்டு இதாக இருக்கும். சண்டே மட்டும் ஆஃபீஸ் லீவு.